بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني افقه قولي. أنبارنا سبادر سبادر هلي، السلام عليكم ورحمة الله وبركاته. تير قرآن يقولين دي قلوم يلي يولي البهدي ونر تولغي பாடம் நம்பர் 5A. இந்த பாடத்தில் நாம் பாங்கினுடைய வார்த்தைகளின் விளக்கங்களை பற்றியும், ஓதுவுக்கு பின்னால் ஓதுகின்ற துஆ மற்றும் இலக்கண பிரிவிலே லீ மின் அன் ஆகிய எழுத்துக்களை பற்றியும், கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் நிறைவு பகுதியில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் 19471 தடவை இடம்பெறுகின்ற சுமார் 57 வார்த்தைகளை நாம் படித்திருப்போம். الله أكبر 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 كبير أكبر صغير أصغر كثير أكثر أكبر என்ற வார்த்தை பண்பு பெயர்ச்சொல்லில் சிறப்பிற்குரியதாக புழங்கப்படுகிறது. கபீர் பெரியவன் இது ஒரு பண்பு பெயர்ச்சொல். அக்பர் மிகப்பெரியவன் சிறப்பு பண்பு பெயர்ச்சொல். அதே போன்று கசீர் அதிகமானது, அக்சர் மேலதிகமானது, சகீர் சிறியது, அசுகர் மிகச்சிறியது. ஆக அஃபாலு என்ற அமைப்பில் வரக்கூடிய இந்த வார்த்தை மேலதிகம் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. சிறப்பு பண்பு பெயர்ச்சொல்லினுடைய அமைப்பாக இவைகள் இருக்கிறது. எதை கொண்டும் அல்லாஹுவை ஒப்பீடு செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் வல்லமை ஆற்றல் இவைகளில் மிக உயர்ந்தவனாக இருக்கிறார். அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தவன். அவன் படைப்பாளி, மற்றவைகள் எல்லாம் படைப்பினங்கள். எனவே படைத்தவனோடு படைப்பினங்களை ஒருபோதும் ஒப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹ் வலிமை, வல்லமை, ஆற்றல் இது போன்ற அனைத்து நற்பண்புகளிலும் அவன் சிறந்தவன், மிகைத்தவனாக இருக்கிறான். எந்த அளவிற்கு அல்லாஹுவின் மகிமையை நாம் அறிகிறோமோ, அந்த அளவு ஆழ்மனதிலிருந்து அல்லாஹுவை நாம் புகழ்ந்தவர்களாக சொல்லுவோம். யா அல்லாஹ், நீ எத்தகைய உயர்வானவனாகவும் மகிமை மிக்கவனாகவும் இருக்கிறாய் என்று நாம் சொல்லுவோம். நாம் அல்லாஹுவை குறித்து என்ன கற்பனை செய்திருந்தாலும் அதற்கெல்லாம் அல்லாஹ் அப்பாற்பட்டவன். அவன் வல்லமையில் ஆற்றலில் மிகைத்தவன் என்றெல்லாம் நாம் எவ்வளவு தூரம் கற்பனை செய்தாலும் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு அனைத்தையும் விட மிக உயர்ந்தவனாக, மிகைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். இந்த அழைப்பு ஒளியை கேட்ட மாத்திரத்தில் நாம், ஃபஜ்ர் நேரத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாங்கினுடைய அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அழைப்பு ஒளி கேட்டதற்கு பிறகும் கூட நாம் தூங்கியிருப்போமேயானால், நாம் யாரை பெரியவனாக, கடவுளாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற வார்த்தையில் உண்மையாளர்களாக இருந்தால் உடனே நாம் எழுந்து தொழச் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய நஃப்ஸை அல்லாஹை விட உயர்ந்தவனாக நாம் ஆக்கிய குற்றவாளியாக ஆகிவிடுகிறோம். நம்மை பாதுகாத்தல்வானாக. இவைகள் அனைத்திலேயும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், நான் உன்னையே என் வாழ்வில் உயர்ந்தவனாக, மிகைத்தவனாக ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு நீ வழிகாட்டுவாயாக. எனது மனைவிச்சைகள், குடும்பம், தீய நட்புகள் இவர்களை தவிர்த்து உனக்கு மட்டுமே நான் கட்டுப்படுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதோடு, நாம் நம்மை, நம்முடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்து அதற்கு தகுந்த மாதிரி நாம் செயல்படுத்துவதற்குண்டான திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும். இவைகளை எல்லாம் உணர்ந்து சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன், அன் என்று, லா இலாஹா வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர. அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் குர்ஆனில் ஒரு தடவை இடம்பெறுகின்ற வார்த்தை. ஷஹாதத், ஷஹாதத் என்றால் சாட்சி அளிப்பது, சான்று அளிப்பது, நம்பிக்கை மற்றும் கொள்கை அடிப்படையில் ஓரிறை தன்மையை ஏற்றுக்கொள்வது, நான்காவது நாமே சாட்சியாக மாறுவது. ஆகிய நாலு பொருட்கள் இந்த ஷஹாதத் என்ற வார்த்தைக்கு உண்டு. அன் என்றால் என்று, ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் என்று. இலாஹ் கடவுள், அதனுடைய புளூரல், அதனுடைய பன்மை, அலிஹா கடவுள்கள்.
إلا الله الله تبرا إلا الذين آمنوا وعملوا الصالحات إيمان கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை தவிர அடிக்கடி இந்த வார்த்தைகளை செவிமடுத்திருக்கிறோம் إلا தவிர الله الله تبرا إلهي எனும் சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு வணங்கப்படுபவன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் கீழ்ப்பட தகுதியானவன் ஆக இந்த மூன்று விஷயங்களிலும் இதற்கு அல்லாஹ்வை தவிர்த்து இந்த இடத்திற்கு யாரும் வர முடியாது நான் சாட்சி சொல்கிறேன் என்றால் என்னுடைய பேச்சு என்னுடைய நடைமுறை என்னுடைய ஆடைகள் என்னுடைய ஒழுக்கம் அனைத்திலையும் நான் தனியாக இருக்கின்ற பொழுதும் குடும்பத்தோடு இருக்கின்ற பொழுதும் அலுவலகங்களில் இருக்கின்ற பொழுதும் கடைவீதியில் இருக்கின்ற பொழுதும் நண்பர்களோடு இருக்கின்ற பொழுதும் நான் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டேன் என்ற தன்மையும் செயல்பாடும் நம்மிடத்திலே வர வேண்டும் பிறரை காட்டிலும் அல்லாஹுவை நான் அதிகம் நேசிக்கிறேன் அல்லாஹுவை எனது படைப்பாளன் எனது அதிபதி எனது இறைவன் மற்றும் அந்த சராசரங்களின் ஆட்சியாளன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் இவைகளெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணங்களில் வர வேண்டும் எனது வாழ்வின் அனைத்து காரியங்களிலேயும் அல்லாஹுவை முன்னிறுத்தியே நான் செயல்படுவேன் அல்லாஹுவிற்கு எது பிடிக்குமோ அதை செய்வேன் எதை அல்லாஹ் வெறுக்கிறான் அதை நான் வெறுப்பேன் இவைகளெல்லாம் நான் சாட்சி சொல்கிறேன் என்ற விஷயத்தில் வந்தாக வேண்டும் எனது வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் அவனுக்கு மட்டுமே நான் கட்டுப்படுவேன் எனது குடும்பம் எனது நண்பர்கள் எனது உறவுகள் எல்லோரையும் அல்லாஹுவினுடைய விஷயத்தில் மாற்றமான கருத்து சொல்கின்ற பொழுது அவர்களை நான் தள்ளி வைத்து அல்லாஹுவிற்கு மட்டுமே நான் அடிபணிவேன் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் இதுதான் நான் சாட்சி சொல்கிறேன் என்பதனுடைய பொருளாக இருக்கிறது அல்லாஹு குர்ஆனிலே நீங்கள் மக்களுக்கான சாட்சியாளர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் அன்தும் ஷுஹதாவுல் நாஸ் நீங்கள் மக்களுக்கான சாட்சியாளர்கள் உங்களை நான் வசத்தன் லிதகூனு சுஹதா அலன்னாஸ் மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகுவதற்காக நடுநிலை சமுதாயமாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் நம்மை பிற சமுதாயத்திற்கு சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பணித்திருக்கிறான் என்றால் இந்த சாட்சி என்பது அல்லாஹ் என்பவன் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மார்க்கம் என்றால் என்ன அனைத்திற்கும் நாம் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் இந்த சாட்சி சொல்லுதல் சாட்சியாக ஆகுதல் என்கின்ற இந்த பணி மிக முக்கியமானதாக இருக்கிறது இதனால்தான் ஒவ்வொரு நேர பாங்கு இகாமத் அத்தஹியாத் இவைகள் அனைத்திலேயும் இந்த ஷஹாதத்து கலிமாவை நாம் நினைவுறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் வாழ்வில் எந்த கடமை முக்கியமானதாக இருக்கிறதோ அத்தகைய தொழுகையில் தொழுகை சார்ந்த இந்த விஷயங்கள் அனைத்திலேயும் ஷஹாதத்து கலிமாவை நாம் நினைவுறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இஸ்லாத்தின் உண்மையான சாட்சிகளாக ஆக நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு தந்தருவானாக சொல்லுங்கள் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அன் என்று லா இலாஹ வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அன்ன என்று முஹம்மதன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் ஷஹாதத் ஏற்கனவே நாம் பார்த்தோம் சாட்சி அளிப்பது சான்று அளிப்பது நம்பிக்கை மற்றும் கொள்கை அடிப்படையில் ஒன்றை செய்வது ஆதாரத்தை நிரூபிக்கும் வண்ணமாக நாம் நடப்பது என்றால் நாமே சாட்சியாக மாறுவது இந்த வார்த்தை 359 தடவை குர்ஆனில் இடம்பெறுகிறது என்று அதாவது அன்ன அன் இரண்டு வார்த்தைக்கும் என்று என்ற பொருளும் அன்ன என்பதற்கு அதாவது என்ற பொருளும் தனியாக சொல்லப்படுகிறது அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அன் என்றால் என்று உதாரணம் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அன்ன அன்ன என்றால் என்று உதாரணம் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் இன் இன் என்றால் ஆல் உதாரணம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இன்ன இன்ன என்றால் நிச்சயமாக உதாரணம் இன் அல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார் என்பதை போல ஆக இந்த வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 3097 தடவைகள் இந்த நான்கு வார்த்தைகளும் இடம்பெறுகிறது அன்ன அன் அன் அன்ன இன் இன்ன ஆகிய இந்த நான்கு வார்த்தைகள் முஹம்மதன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நாலு தடவை குர்ஆனில் இடம்பெறுகிறது முஹம்மத் என்றால் அதிகம் புகழப்படுபவர் என்று பொருள் ரசூல் அதனுடைய புளூரல் நாம் ஏற்கனவே செய்யப்படுத்திருக்கிறோம் ருசுல் ரசூல்மார்கள் இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து குர்ஆனில் 332 தடவைகள் இடம்பெறுகிறது நான் சாட்சி சொல்கிறேன் நான் சாட்சி அளிக்கிறேன் என்றால் என்னுடைய பேச்சு செயல்கள் வீட்டில் அலுவலகத்தில் நண்பர்களுக்கு மத்தியில் கலைத்தறிவில் எல்லாவற்றிலும் என்னுடைய செயல்பாடுகளை நான் மார்க்கத்தை தூதுவத்தை அல்லாஹுவை நிலைநிறுத்துபவனாக இருக்க வேண்டும் இதுதான்
சாட்சி சொல்கிறேன் என்பதனுடைய பொருள். பிறரை காட்டிலும் அல்லாஹையும் அவனது தூதரையும் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதாக இருக்க வேண்டும், நான் சாட்சி சொல்கிறேன் என்பதனுடைய பொருள். கேள்வி கேட்காமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை நாம் அப்படியே எடுத்து செயல்படுத்த வேண்டும். இது ஏன் இப்படி, ஏன் அப்படி என்றெல்லாம் எந்த கேள்வியும் அதிலே வராமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே நாம் அதை மறுப்பு பேச்சு இல்லாமல் அதை செயல்படுத்த வேண்டும். இதுதான் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்பதற்கான அடையாளமாக இருக்கும். நம்மளுடைய விருப்பம் அல்லாஹ் ரசூலினுடைய விருப்பம், நம்மளுடைய வெறுப்பு அல்லாஹ் ரசூலினுடைய வெறுப்பாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கும் அளவுகளாக நாம் ஆக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒரு நன்மையாக இருந்தால் அது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை பின்பற்ற எனக்கு இறைவா எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லாமல் செயல்படுவதற்கு நீ வாய்ப்பளிப்பாயாக. என்னுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் அனைத்தும் அல்லாஹ் ரசூலினுடைய விருப்பு வெறுப்பாக ஆக்கி அருள்வாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அதை நாம் மதிப்பீடு செய்து செயல்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். சொல்லுங்கள், அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன என்று முஹம்மதன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஹய்ய அலஸ் ஸலா, ஹய்ய அலல் ஃபலாஹ். ஹய்ய அலஸ் ஸலா, ஹய்ய அலல் ஃபலாஹ். ஹய்ய அல வாருங்கள், அஸ்ஸலாத் தொழுகைக்கு, தொழுகைக்கு வாருங்கள். ஹய்ய அல வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள். ஃபலாஹ் என்றால் வெற்றி, ஸலாத் என்றால் தொழுகை. இந்த அலா என்ற வார்த்தைக்கு மீது என்ற பொருள் இருந்தாலும் நாம் ஏற்கனவே படித்ததை போல இந்த இடத்திற்கு தோதுவான பொருள் இக்கு என்பதும் அங்கே வெற்றியின் பக்கம் என்பதுமாக இரண்டு இடத்திலும் இருவேறு பொருளுக்கு பொருத்தமாக அலா அமைகிறது என்பதனால் அதற்கு நாம் முதலாவது இக்கு என்றும் இரண்டாவதிலே பக்கம் என்றும் நாம் பொருள் செய்யலாம். ஹய்ய அல ஸலா, தொழுகைக்கு வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம் அலா என்ற வார்த்தைக்கு மீது என்று பொருள் இருந்தாலும் இந்த இடத்திற்கு தோதுவான பொருள் நோக்கி. உதாரணமாக ஆமன்து பில்லா இடைச்சொல்லை நாம் இங்கே கொடுக்கிறோம், ஆனால் அதனுடைய தமிழ் பொருளில் அந்த பீயினுடைய பொருளையே உச்சரிக்கப்படாது, அல்லாஹுவை நான் நம்பினேன். ஆனால் வேறு வேறு மொழிகளில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டேன். இப்பொழுது நாம் இங்கே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்றும் சொல்லலாம். ஆமன்து பில்லா, அல்லாஹுவை கொண்டு என்று பொருள் கொடுக்க வேண்டும். ஆனால் தமிழிலே அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்ற வார்த்தையை சொல்லப்படுகிறது. அதே போன்று இடத்திற்கு தோதுவாக இடைச்சொல்லினுடைய பொருள் மாறும். அரபிக்கு ஒரு பொருள் இருக்கும், தமிழில் வேறு பொருள் இருக்கும். அரபியில் இருக்காத இடைச்சொல் தமிழில் இடைச்சொல் இருக்கும். இப்படியாக இடத்திற்கு தோதுவாக இந்த இடைச்சொல்லினுடைய பொருள்கள் அமைகிறது. சலாத் தொழுகை, இதனுடைய புளூரல் சலவாத். இந்த இரண்டு வார்த்தைகளும் குர்ஆனில் 332 தடவைகளில் இடம்பெறுகிறது. ஹய்ய அல, நோக்கி வாருங்கள். ஃபலாஹ், வெற்றி, சுபிச்சம். ஃபலாஹுக்கு இரண்டு பொருள், ஒன்று வெற்றி, இன்னொன்று சுபிட்சம். வெறுமனே தொழுங்கள் என்று சொல்லாமல் ஹய்ய அல ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று, பள்ளியை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆக குர்ஆன் தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து இமாமை பின்பற்றி முஸ்லிம்களுடன் இணைந்து ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதாக இந்த பாங்கின் மூலமாக நமக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. காரணம், இங்கே வெற்றி அதில்தான் இருக்கிறது. நாம் தொழுகையை நிலைநாட்டினால் அல்லாஹ் அனைத்து விதமான வெற்றியையும் நமக்கு செழிப்பையும் தருகிறான். அவைகளில் சிலவற்றை நாம் பார்க்கலாம். இதயம் மற்றும் மூளைக்கு நன்மை பயக்கிறது. காரணம், தொழுகை என்பது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக ஒரு சிறந்த அமல். இது உள்ளத்திற்கும் சிந்தனைக்கும் அமைதியை பெற்றுத் தருகிறது. காரணம், குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹுடைய திக்ரை செய்கிறோம். அல்லாஹுடைய திக்ர் இதயத்திற்கு அபிவிருத்தியும் அமைதியையும் தருகிறது. குர்ஆன் சிந்தனை தெளிவை தருகிறது. எனவே அது உள்ளத்திற்கும் மூளைக்கும் சிறந்த ஒரு தன்மையை தொழுகை தருகிறது. காரணம், அதனுடைய குர்ஆன் ஓதுதல் திக்ர்கள். மேலும் தொழுகையிலே நாம் உடல் ரீதியான நன்மையை பெற முடியும். காரணம், குனிந்து நிமிர்வது, தொழுகைக்கு நாம் உடல் சுத்தம் செய்வது, பொது என்கின்ற இந்த தூய்மையை செய்கின்ற பொழுதும் சரி, தொழுகைக்காக நடந்து வருவதாக இருந்தாலும் சரி, தொழுகைக்காக குனிந்து நிமிர்வதாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் உடலினுடைய ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, நேர நிர்வாகத்தை இந்த தொழுகை நமக்கு கற்றுத்தருகிறது. காரணம், தொழுகைக்காக வேண்டி நாம்
தூங்கி சரியான நேரத்தில் எழுகிறோம். ஃபஜ்ர் தொழ வேண்டும் என்பதற்காக நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழுகிறோம். லுஹர் தொழுகைக்காக முன்னாடியே நாம் நம்முடைய வேலைகளை முடித்து விடுகிறோம். அசருக்காக அசருக்கு முன்பதாக நம்முடைய காரியங்களை. இப்படியாக நேர நிர்வாகத்தை கற்றுத்தரக்கூடியதாகவும் இந்த தொழுகை இருக்கிறது. நான்காவது, சமூக ரீதியான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. பள்ளி வாசல்களில் சென்று நாம் தொழுகின்ற பொழுது, எல்லோரும் பள்ளிக்கு வருகின்ற பொழுது, நாம் பார்க்க வேண்டிய நண்பர்களை பள்ளியிலே பார்க்க முடிகிறது, சந்திக்க முடிகிறது. ஒருவர் ஒருவருக்குரிய தேவைகளை, அவர்களுடைய என்ன அவசியம் என்பவைகளெல்லாம் நாம் கேட்டு அவர்களுடைய சுக துக்க நலன்களை விசாரிக்க முடிகிறது. இது நமக்கு சமூக நலனை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹு சொல்லுகின்ற வாக்களிக்கின்ற மறுமையின் வெற்றி இந்த தொழுகையிலே இருக்கிறது. மனிதன் தொழுகையில் கலந்து கொள்வதை தவிர்ப்பதற்கான காரணம், உலக ஆதாயத்தில் ஈடுபடுகின்ற அவனுடைய சம்பாத்தியத்தில், தொழுகைக்கு செல்வதனால் எங்கே சம்பாத்தியத்தில் குறை ஏற்பட்டு விடுமோ, லாபம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தினால்தான் பாங்கு சொல்லியும் கூட தொழுகைக்கு வராமல் இருக்கிறான், அலுவலகத்திலேயே உட்கார்ந்திருக்கிறான். இது அல்லாஹுவினுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடியதாகவும், மனிதன் நேர்வழியிலே பயணம் செய்வதற்கு மாற்றமான வழியை தேர்ந்தெடுப்பதாகவும் ஆகிறது. வெற்றி தொழுகையில் இருக்கிறது, ஆனால் மனிதன் நினைத்திருப்பது வெற்றி சம்பாத்தியத்தில் இருப்பதாக நினைத்திருக்கிறான். நிச்சயமாக இவன் தொழுகைக்கு வருகின்ற பொழுதுதான் உலக ஆதாயமும் மறுமை ஆதாயமும் சேர்ந்து கிடைக்கக்கூடியதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஆக தொழுகைக்கு வராமல் ஒருவன் கடைத்தெருவிலே இருக்கின்ற பொழுது தனக்கான இலக்கை விடுவித்து நேர் எதிர் திசையில் செல்லுகின்ற ஒரு முட்டாள்தனத்தை போன்று மனிதன் செயல்படுகிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொழுகைக்கான இந்த பயணத்தில் நாம் முறையாக தொழுது வெற்றி பெற்ற அடியார்களோடு அல்லாஹ் நம்மை இணைப்பானாக. சொல்லுங்கள், ஹய்ய அல சலா, தொழுகைக்கு வாருங்கள். ஹய்ய அலா, வாருங்கள். அஸ்ஸலாத், தொழுகைக்கு. ஹய்ய அலா, பக்கம் வாருங்கள். அல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிகப்பெரியவன், அல்லாஹு மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், அல்லாஹுவை தவிர்த்து வேறு கடவுள் இல்லை. லா இலாஹ, வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் இந்த பாங்கினுடைய வார்த்தையை ஆரம்ப வார்த்தையை போன்றே முடித்திருக்கிறான். அல்லாஹு மிகப்பெரியவன், அல்லாஹு மிகப்பெரியவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரியவனான அல்லாஹ் உன்னை தொழுகைக்காக அழைக்கின்ற இந்த அழைப்பை ஏற்று நீ வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் பெரியவன். நீ வந்தால் அல்லாஹினுடைய மரியாதையில் கூடுவது என்பதோ, நீ வரவில்லை என்றால் அல்லாஹினுடைய மரியாதையில் குறை ஏற்படும் என்பதோ ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தில் இருந்தும் கொஞ்சம் கூட அவன் நீங்கியதே இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் முகமாகத்தான் இந்த பாங்கினுடைய வார்த்தையின் இறுதியையும் அல்லாஹ் இது போன்றே கொடுத்திருக்கிறான். ஆக இந்த பாங்கு சொல்லுகின்ற இந்த இறுதியான செய்தி, அல்லாஹ் தனது மகத்துவத்தை நினைத்திருக்கிறான். நீங்கள் வந்தால் உங்களுக்கு நன்மை, வரவில்லை என்றால் அதனால் அல்லாஹிற்கு எந்த மதிப்பும் மரியாதையும் அல்லாஹினுடைய மேன்மை எதுவும் குறைந்து விடுவதில்லை என்பதை அல்லாஹ் இந்த பாங்கின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே வெக்காபுலரி ஷீட் இந்த பாடத்தினுடைய ஒற்றை வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பாங்கிற்கான பதிலும், உஹுவிற்கு பிறகு செய்கின்ற துஆவிற்குரிய அந்த விளக்கங்களை பற்றியும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நன்மை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பாடம் 5 பி, இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் முன்னிடை சொற்களாகிய லி, மின், அன் ஆகியவைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐயின் மூலமாக படித்து வருகிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். கடந்த பாடங்களில் பார்த்தவைகளை நாம் இப்பொழுது மீள்பார்வையாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் பிரதி பெயர் சொற்களாகிய 6 வார்த்தைகளை நாம் படித்திருந்தோம். அவைகள் ஹுவ, ஹும்,
أنت، أنا، أنتم، نحن. هو، أبن. هم، أبرغل. أنت، ني. أنا، نان. أنتم، نينغل. نحن، نانغل. இந்த வார்த்தைகளை நாம் முஸ்லிம் என்ற வார்த்தையோடு இணைத்து பார்த்தோம். ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம். ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம், நீ முஸ்லிம். அன முஸ்லிம், நான் முஸ்லிம். அந்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்கள். நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லிம். ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம், நீ முஸ்லிம். அன முஸ்லிம், நான் முஸ்லிம். அந்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லிம்கள். நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள். மாஷா அல்லாஹ். இவைகளை கடந்த பாடங்களில் கேள்விக்கு பதிலாக பார்த்தோம். உதாரணமாக நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் அதற்கு பதிலை என்னோடு சேர்ந்து சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மன் ஹுவ, ஹுவ முஸ்லிம். அவன் யார்? அவன் முஸ்லிம். மன் ஹும், அவர்கள் யார்? ஹும் முஸ்லிமோன். பன்மைக்கு பன்மையான பண்பு பெயர் சொல்லை பயன்படுத்த வேண்டும். மன் ஹும், ஹும் முஸ்லிமோன். திரும்பவும் என்னோடு சொல்லுங்கள். மன் ஹுவ, ஹுவ முஸ்லிம். மன் ஹும், அவர்கள் யார்? ஹும் முஸ்லிமோன், அவர்கள் முஸ்லிம்கள். மாஷாஅல்லாஹ். மன் அந்த, நீ யார்? அன முஸ்லிம். அந்த என்பதற்கு கேள்வியாக வருகின்ற பொழுது பதில் அன என்று வர வேண்டும். மன் அந்த, நீ யார்? அன முஸ்லிம், நான் முஸ்லிம். மாஷாஅல்லாஹ். மன் அந்தும், நீங்கள் யார்? நஹ்னு முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள். இன்னொரு தடவை கேள்விக்கு பதிலை அரபியில் மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மன் ஹுவ, ஹுவ முஸ்லிம். மன் ஹும், ஹும் முஸ்லிமோன். மன் அந்த, அன முஸ்லிம். மன் அந்தும், நஹ்னு முஸ்லிமோன். மாஷாஅல்லாஹ். இந்த பிரதி பெயர் சொல்லினுடைய இன்னொரு வகை நாம் பார்த்தோம். அவனுடைய, அவர்களுடைய என்ற பொருளை கொண்ட ஹூ, ஹும், க, இ, கும், நா. இந்த வார்த்தைகள் குர்ஆனில் 10,000 தடவைகள், பக்கத்திற்கு பக்கம், வரிக்கு வரி வரக்கூடிய வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. எனவே இவைகளை நாம் மிக கவனத்தோடு பொருளுணர்ந்து படிக்க வேண்டும். ஹூ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, இ என்னுடைய, கும் உங்களுடைய, நா எங்களுடைய. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹூ, ஹும், க, இ, கும், நா. மாஷாஅல்லாஹ். இந்த வார்த்தைகளை ரப்பு, தீன், கிதாப் இவைகளோடு நாம் சேர்த்து பார்த்தோம். இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரப்பு என்ற வார்த்தையோடு இந்த பிரதி பெயர் சொல்லை இணைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ரப்புஹு, ரப்புஹும், ரப்புக, ரப்பி, ரப்புக்கும், ரப்புனா. ரப்புஹு அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன். மாஷா அல்லாஹ். இந்த ரப்புஹு, ரப்புஹும் என்ற வார்த்தையை கேள்விக்கு பதிலாக எப்படி நாம் கொண்டு வருவது என்பதை பார்த்தோம். திரும்பவும் மேல் பார்வையாக பார்க்கிறோம். மன் ரப்புஹு, அவனுடைய இறைவன் யார்? ரப்புஹு அல்லாஹ், அவனுடைய இறைவன் அல்லாஹ். மன் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் யார்? ரப்புஹும் அல்லாஹ், அவர்களுடைய இறைவன் அல்லாஹ். சொல்லுங்கள் பார்க்கலாம். மன் ரப்புஹு, ரப்புஹு அல்லாஹ். மன் ரப்புஹும், ரப்புஹும் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மன் ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் யார்? ரப்புனா அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இதே மாதிரி தீனுஹு, தீனுஹும், தீனுக, தீனி, தீனுக்கும், தீனுனா. அதே போன்று கிதாபுஹு, கிதாபுஹும், கிதாபுக, கிதாபி, கிதாபுக்கும், கிதாபுனா. இவைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக பெண்பாலுக்குரிய வார்த்தையை நாம் பார்த்தோம். ஆண்பால் பிரதி பெயர் சொல்லுக்கு நிகரான பெண்பால் பிரதி பெயர் சொல்லையும் அதிலே ஒருமையை மாத்திரம் நாம் படித்தோம்.
هو أبن هي أول ربه ربها அவனுடைய இறைவன் அவளுடைய இறைவன் இப்படியாக பெண்பாளினுடைய வார்த்தைகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அது ஹர்ஃபை பற்றியானது, இடை சொற்கள். அதாவது அரபியில் நாம் இதையும் படித்தோம், அரபியினுடைய மொத்த வார்த்தைகள் மூன்று வகைப்படுகிறது. ஒன்று இஸ்ம், இரண்டு ஃபைல், மூணு ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல், கிதாப், மக்கா, புத்தகம், பேனா, பென்சில், மொபைல், இவைகளெல்லாம் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் இஸ்மு என்று சொல்லப்படும். அதே போன்று பண்பை குறிக்கக்கூடிய சொல்லிற்கும் இஸ்மு என்று சொல்லப்படும். உதாரணமாக முஸ்லிமுன், முஃமினுன், சாலிஹுன், காஃபிருன், இவைகளெல்லாம் பண்பு பெயர் சொல்லாக இருக்கிறது. இஸ்மிற்குரிய அடையாளமாக நாம் பார்த்தோம், ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கும், இல்லை என்றால் கடைசியில் அன், இன், உன், ஓன், ஈன், ஆத் ஆகிய இவைகள் இஸ்மிற்குரிய அடையாளம் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஃபைல் என்பது காலத்துடன் கூடிய ஒரு வினையின் மீது அறிவிக்கக்கூடிய சொல்லாக இருந்தால் அவைகளுக்கு ஃபைல் வினை சொல் என்று சொல்லப்படும். இந்த இரண்டும் இல்லாதது ஹர்ஃப், இடை சொல் என்று சொல்லப்படும். இவைகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இடை சொல், முன்னிடை சொல் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். வ, ஃப, மின், இன்ன, இவைகளெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். வ என்றால் மேலும், மின் என்றால் இருந்து, இன்ன என்றால் நிச்சயமாக, இவைகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஹைர், இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற எழுத்துக்கள் லி, மின், அன். இவைகளை ஜருடைய எழுத்துக்கள், இஸ்மிற்கு ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். லி, மின், அன். லி, மின் இவைகளுக்குரிய பொருள் நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். லி அல்ஹம்துலில்லா, அனைத்து புகழ் மற்றும் நன்றி அல்லாஹ்விற்கு. இக்கு காக என்ற பொருளை தரக்கூடியதாக இருப்பது லி. அதை போன்று மின், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இருந்து ஷைத்தான், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். அதில் மின், இருந்து என்ற பொருளை தரக்கூடிய மின்னை நாம் பார்த்தோம். அதே போன்று இன்றைக்கு நாம் படிக்க இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை அன். அன் என்றால் பற்றி என்று பொருள். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், ரழியல்லாஹு அன்ஹு, அவரை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக என்ற பொருளுக்கு நாம் இதை பார்த்தோம். ஹேர், இந்த மூன்று எழுத்துக்களும் நாம் ஏற்கனவே படித்த பிரதி பெயர் சொல்லினுடைய இன்னொரு வகையாகிய ஹூ, ஹும், க, இ, கும், நா, இவைகளோடு சேர்ந்து இவைகளை படிக்கப்படும். என்றாலும் லிஹு, லிஹும், லிக, லி, லிகும், லினா என்று சொல்வது சிரமம் என்ற காரணத்தினால் இந்த வார்த்தையிலே இந்த லி மட்டும் இவைகளோடு இணைகின்ற பொழுது லாமிற்கு ஃபதஹா என்கின்ற ஜபர் செய்து லஹு, லஹும், லக, லகும், லனா என்ற வார்த்தைகளில் மாத்திரம் ல என்று படிக்க வேண்டும். அதே போல இந்த லி என்ற வார்த்தை ஒரு ஒரு வெளிப்படையான பெயர் சொல்லில் வருகின்ற பொழுது அவை லி என்று படிக்கப்படும். ஆக லி என்பதனுடைய அசல் லி ஆக இருக்கும். பிரதி பெயர் சொற்களாகிய ஹூஹும், க, கும், நா இவைகளோடு இணைகின்ற போது மாத்திரம் அது ல என்று படிக்கப்படும். லேசாக, ஈஸியாக அப்பொழுதுதான் சொல்ல முடியும் என்பதற்காக ல என்று ஃபதஹா செய்து அந்த லாமிற்கு படிக்கப்படும். லஹு, லஹும், லக, லி, லகும், லனா. அதே போன்று மின்ஹு, மின்ஹும், மின்க, மின்னி, மின்கும், மின்னா. அன்ஹு, அன்ஹும், அன்க, அன்னி, அன்கும், அன்னா என்பதை போல. ஆக இந்த மூன்று வார்த்தைகளும் குர்ஆனிலே இந்த பிரதி பெயர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 5000 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஒன்றொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக லீ, லீக்கு உதாரணமாக நாம் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்ஹம்துலில்லா, அனைத்து புகழ் மற்றும் நன்றி லில்லா, அல்லாஹுவிற்கு. இந்த லீ என்ற வார்த்தை பிரதி பெயர் சொற்களோடு இணைகின்ற பொழுது ல என்று படிக்க வேண்டும். ஈயை தவிர ஹூஹும், க, கும்னா இவைகளோடு வருகின்ற பொழுது ல என்று படிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லா, சர்வ புகழ், அனைத்து புகழ் மற்றும் நன்றி லில்லா, அல்லாஹ்விற்கு. கைர், லஹு, அவனுக்கு, லஹும், அவர்களுக்கு, லக, உனக்கு, லி, எனக்கு, லகும், உங்களுக்கு, லனா, எங்களுக்கு. ஹு, அவனுடைய என்ற இந்த பொருள், இந்த லாம் சேருகின்ற பொழுது அவனுக்கு என்ற பொருள் வந்துவிடுகிறது. லஹு, அவனுக்கு, லஹும், அவர்களுக்கு, லக, உனக்கு, லி, எனக்கு, லகும், உங்களுக்கு, லனா, எங்களுக்கு. அரபி மாத்திரம் சொல்லுங்கள். லஹு, லஹும், லஹு, லஹும், லக, லி, லக, லி, லகும், லனா, லகும்,
லனா. மாஷாஅல்லாஹ். இப்பொழுது இந்த லஹு என்பதை வைத்து ஒரு உரையாடல் வார்த்தையை நாம் பார்க்கலாம். பொதுவாக குர்ஆன் எல்லோருக்கும் உரிய ஒரு வேத நூல். இந்த நூலை பற்றி கேள்வியாக கேட்கிறோம். அ ஹாதா, ஹாதா என்றால் கீழே நாம் கையை காட்ட வேண்டும். அ என்றால் கேள்வி பதில். அ அப்படியா? அ ஹாதா, இது லஹு அவனுக்கா? அஹாதாவை என்பதை கொண்டு நாம் குர்ஆனை நாட வேண்டும். அஹாதா, இந்த குர்ஆன் லஹு அவனுக்கா? நஅம், ஹாதா லஹு, ஆம் இது அவனுக்கு. அஹாதா லஹு, நஅம் ஹாதா லஹு, அஹாதா லஹும், இது அவர்களுக்கா? நஅம் ஹாதா லஹும், ஆம் இது அவர்களுக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்கள். அஹாதா லஹும், நஅம் ஹாதா லஹும், ஆம் இது அவர்களுக்கு. மாஷாஅல்லாஹ். அடுத்து அஹாதா லக, அஹாதா இது லக உனக்கா? நஅம் ஹாதா லீ, ஆம் இது எனக்கு. அஹாதா லக, நஅம் ஹாதா லீ, குர்ஆன் உனக்காகவா? ஆம் குர்ஆன் எனக்காக. அஹாதா லக, நஅம் ஹாதா லீ. மாஷாஅல்லாஹ். அஹாதா லக்கும், இது உங்களுக்குரியதா? நஅம் ஹாதா லனா, ஆம் இது எங்களுக்குரியது. அஹாதா லக்கும், இது உங்களுக்கா? நஅம் ஹாதா லனா, ஆம் இது எங்களுக்கு. அஹாதா லக, நஅம் ஹாதா லீ, அஹாதா லக்கும், நஅம் ஹாதா லனா. மாஷாஅல்லாஹ். அடுத்த வார்த்தை நாம் பார்க்க இருக்கக்கூடியது, இந்த லஹு என்பதோடு ஃபா வா இவைகள் இணைந்து வரும். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், ஃபா என்றால் எனவே என்ற பொருள் நாம் படித்திருக்கிறோம். ஃப லஹு, எனவே அவனுக்கு. ஃப லஹும், எனவே அவர்களுக்கு. ஃப லக, எனவே உனக்கு. ஃப லீ, எனவே எனக்கு. ஃப லகும், எனவே உங்களுக்கு. ஃப லனா, எனவே எங்களுக்கு. அடுத்ததாக நாம் மின்னை பற்றி பார்க்க இருக்கிறோம். மின்னுக்கு உதாரணமாக அஊது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். பில்லாஹி, அல்லாஹுவிடம். மின் இருந்து அஷ்ஷைத்தான், ஷைத்தான். அர் ரஜீம், விரட்டப்பட்டவன். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இருந்து. இப்பொழுது மின்னோடு சேர்த்து பிரதி பெயர் சொற்களை இணைத்து நாம் பார்க்க இருக்கிறோம். மின்ஹு, அவனிலிருந்து. மின்ஹும், அவர்களிலிருந்து. மின்க, உன்னிலிருந்து. மின்னி, எண்ணிலிருந்து. மின்கும், உங்களிடமிருந்து. மின்னா, எங்களிடமிருந்து. அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப ஒரு தடவை அரபி மாத்திரம் சொல்லுங்கள். மின்ஹு, மின்ஹும். மின்க, மின்னி. மின்கும், மின்னா. மின்ஹு, மின்ஹும். மின்க, மின்னி. மின்கும், மின்னா. ஹைர். இந்த வார்த்தையில் வா மேலும் என்பதை இணைத்து நாம் பார்க்கலாம். அதே போன்று இந்த மின்ஹு, மின்ஹும், மின்க இந்த வார்த்தையோடு வாவை இணைத்து சொல்லலாம். வ மின்ஹு, மேலும் அவனிலிருந்து. வ மின்ஹும், மேலும் அவர்களிலிருந்து. வ மின்க, மேலும் உன்னிலிருந்து. வ மின்னி, மேலும் எண்ணிலிருந்து. வ மின்கும், மேலும் உங்களிலிருந்து. வ மின்னா, மேலும் எங்களிலிருந்து. இந்த வாவ் இணைகின்ற பொழுது மேலும் என்ற பொருளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அரபி மாத்திரம் சொல்லுங்கள். வ மின்ஹு, வ மின்ஹும். வ மின்ஹு, வ மின்ஹும். வ மின்க, வ மின்னி. வ மின்க, வ மின்னி. வ மின்கும், வ மின்னா. வ மின்கும், வ மின்னா. இப்பொழுது நாம் உதாரணத்திற்காக ஒருவர் ஒரு புத்தகத்தை நம்மிடத்திலே தருவாரேயானால் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு நாம் கேட்போம், இந்த புத்தகம் உங்களிடம் இருந்தா என்று நாம் கேட்போம் இல்லையா? அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வினாவிடையை நாம் பார்க்கலாம். அஹாதா மின்ஹு, இது அவரிடம் இருந்தா? இந்த புத்தகம் அவர் கொடுத்து விட்டதா என்பதை போன்ற கேள்விக்காக அஹாதா மின்ஹு, இது அவரிடம் இருந்தா? நாம் ஹாதா மின்ஹு, ஆம் இது அவரிடம் இருந்து. அஹாதா மின்ஹு, இது அவரிடம் இருந்தா? நஅம் ஹாதா மின்ஹு, ஆம் இது அவரிடம் இருந்து. அஹாதா மின்ஹும், இது அவர்களிடம் இருந்தா? நஅம் ஹாதா மின்ஹும், ஆம் இது அவர்களிடம் இருந்து. நன்றாக பாருங்கள், அரபி மட்டும். அஹாதா மின்ஹு,
نعم هذا منه. أهذا منهم؟ نعم هذا منهم. الحمد لله. அடுத்ததாக நாம் எதிராளியிடம் கேட்பதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? அஹாதா மின்க, இது உன்னிடமிருந்தா? நஆம் ஹாதா மின்னி. ஆம் இது என்னிடமிருந்து. அஹாதா மின்க, இது உன்னிடமிருந்தா? நஆம் ஹாதா மின்னி. ஆம் இது என்னிடமிருந்து. அஹாதா மின்கும், இது உங்களிடமிருந்தா? நஆம் ஹாதா மின்னா. ஆம் இது எங்களிடமிருந்து. அரபி மத்தியம் சொல்லுங்கள். அஹாதா மின்க, நஆம் ஹாதா மின்னி. அஹாதா மின்கும், நஆம் ஹாதா மின்னா. மாஷாஅல்லாஹ். அடுத்ததாக அன்ஹுவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன் என்றால் பற்றி, ஹூ என்றால் அவனை, அவனை பற்றி. ரழியல்லாஹு அன்ஹு, இந்த அன் என்ற வார்த்தைக்கு உதாரணமாக ரழியல்லாஹு அன்ஹு, அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற பொருளுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அன் என்பதற்கு உதாரணம் ரழியல்லாஹு அன்ஹு. லி என்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ். மின் என்பதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அன் என்பதற்கு ரழியல்லாஹு அன்ஹு. லி என்றால் இக்கு, மின் என்றால் இருந்து, அன் என்றால் பற்றி. ரழியல்லாஹு அன்ஹு, அவனை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. ஹே, இந்த அன்ஹு அவனை பற்றி, அன்ஹும் அவர்களை பற்றி, அன்ஹு அவனை பற்றி, அன்ஹும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்னி என்னை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்னி என்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அண்ணா எங்களை பற்றி. நன்றாக பாருங்கள். அன்ஹு, அன்ஹும், அன்க, அன்னி, அன்கும், அண்ணா, அன்ஹு, அன்ஹும், அன்க, அன்னி, அன்கும், அண்ணா. ஹே, வாவ் சேர்ந்து வஅன்ஹு வஅன்ஹும் வஅன்க வஅன்னி வஅன்கும் வஅன்னா. ஹேர், ஆண்பால் பெண்பால் இவைகளை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இந்த எழுத்துக்களோடு ஆணுக்குரிய பிரதி பெயர் சொல்லை இணைத்ததை போன்று பெண்ணிற்குரிய பிரதி பெயர் சொல்லை இணைப்பதையும் நாம் பார்க்கலாம். லஹு, மின்ஹு, அன்ஹு இவைகளை நாம் படித்தோம். இதற்கான பெண்பால் என்ன? லஹா, மின்ஹா, அன்ஹா. சொல்லுங்கள் பார்க்கலாம். அரபியில் லஹு அவனுக்கு, லஹா அவளுக்கு. லஹு அவனுக்கு, லஹா அவளுக்கு. மின்ஹு அவனிடமிருந்து, மின்ஹா அவளிடமிருந்து. மின்ஹு அவனிடமிருந்து, மின்ஹா அவளிடமிருந்து. அன்ஹு அவனை பற்றி, அன்ஹா அவளை பற்றி. அன்ஹு அவனை பற்றி, அன்ஹா அவளை பற்றி. அரபி மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். லஹு லஹா, மின்ஹு மின்ஹா, அன்ஹு அன்ஹா. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் எல்லா வார்த்தைகளையும் இந்த வார்த்தைகளோடு இணைத்து எப்படி சொல்வது என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதை ஒரு டைம் டேபிளாக உங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறார். லஹு லஹும், லக லி, லகும் லனா லஹா. அதே போன்று மின்ஹு மின்ஹும், மின்க மின்னி, மின்கும் மின்னா, மின்ஹா அவளிடமிருந்து. அன்ஹு அன்ஹும், அன்க அன்னி, அன்கும் அண்ணா, அன்ஹா. மாஷா அல்லாஹ். இவைகள் மொத்தமாக குர்ஆனில் 5000 தடவைகள் வருகிறது. இன்றைக்கு நாம் படித்த எங்கள் 3 முன்னிடை சொற்களை படித்திருக்கிறோம். இவைகளினுடைய பொருளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். லி என்றால் இக்குக்காக, இதற்கு உதாரணமாக அல்ஹம்துலில்லா என்று பார்த்தோம். அடுத்து மின் என்றால் இருந்து, இதற்கு உதாரணமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்து அன் என்று பார்த்தோம். அன் என்றால் பற்றி, அதற்கு உதாரணம் ரழியல்லாஹு அன்ஹு என்பவைகளை பார்த்தோம். இப்பொழுது இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பொருளுடன் சுட்டி காட்டுதல் வேண்டும். சுட்டி காட்டுதல் சொன்னாலே பொருளும் விளங்கும். லஹும், இந்த லஹும் என்ற வார்த்தைக்கான சுட்டி காட்டல் டிபிஐ என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். லஹும் ஹோ ஹோம், அவர்களுக்கு. லஹும் அவர்களுக்கு. அடுத்து மின்னா, எங்களிடமிருந்து. மின்ஹு மின்ஹும், மின்க மின்னி, மின்கும் மின்னா,
மின்னா எங்களிடமிருந்து. அடுத்து அன்கும், அன்ஹு அன்ஹும், அன்க அன்னி அன்கும் உங்களை பற்றி. ஹைர், அதே போன்று இந்த வார்த்தைக்கான டிபிஐயை இந்த படத்திலே நாம் பார்க்கலாம். லஹும் அவர்களுக்கு, மின்னா எங்களிடமிருந்து, அன்கும் உங்களை பற்றி. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் கல்விக்காக அல்லாஹுவிடம் இறங்க வேண்டும். கல்வியை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கொடுப்பதற்குண்டான ஆற்றல் அல்லாஹுவிற்கு இருந்த போதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, இறைவா எனக்கு இல்மை அதிகப்படுத்து என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹுவை பார்த்து அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேளுங்கள் என்னிடம் என்று சொல்வதாக இருந்தால் அது இல்மை பற்றியதாக இருக்கிறது. ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு இல்மை அதிகப்படுத்து என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், ரப்பி என் இறைவா, ஜிதுனி எனக்கு அதிகப்படுத்து, இல்மன் கல்வியை அதிகப்படுத்து என்று நபியே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபியிடம் அல்லாஹ் கேட்க சொல்கின்ற ஒரே விஷயம் கல்வி. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே கல்விக்காக இறங்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் அனுதினமும் பிரார்த்திக்க வேண்டும். நாம் மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிறோம். ஷைத்தானுடைய வலையில் சிக்குண்டு நாம் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இல்மை நாமே கேட்கவில்லை என்றால் பிறகு எப்படி நமக்கு கல்வி ஞானம் வரும்? எனவே இந்த இல்மை அல்லாஹ்விடம் கேட்பதற்கான ஒரு சின்ன ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஆயத்துல் குருசி திக்ருகள் செய்வது வழக்கம். எனவே ஒவ்வொரு ஆயத்துல் குருசியை ஓதியதற்கு பின்னாலும் ரப்பி ஸிதினி இல்மா, ஒவ்வொரு திக்ரை செய்ததற்கு பின்னாலும் ரப்பி ஸிதினி இல்மா என்கின்ற துஆவை ஓதுகின்ற வழமையை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு கல்வி ஞானத்தை கட்டாயமாக தருகிறார். மாஷா அல்லாஹ், இன்றைய பாடத்தின் நிறைவாக நாம் குர்ஆனில் 19,471 தடவைகள் இடம்பெறுகின்ற 57 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். வீட்டு பாடங்களை முறையாக பார்த்து கொள்ளுங்கள். குர்ஆனை தினமும் பார்த்து படியுங்கள். மனனம் செய்ததிலிருந்து படியுங்கள். நண்பர்களோடு இந்த கல்வியை பற்றி உரையாடுங்கள். மேலும் பாக்கெட் டைரியை பாக்கெட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். நண்பரோடு உரையாடுங்கள். குடும்பத்தார்களோடு உரையாடுங்கள். அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஸிதினி இல்மா என்ற துஆவை கேளுங்கள். சொல் அட்டைவினையை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பிறருக்கு படித்து கொடுப்பதன் மூலமாக ஆசிரியர் பயிற்சியையும் நாம் மேற்கொள்ள முடியும். அல்லாஹ் உதவி செய்வானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.